அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்று நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்கள். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை விருட்சமாக முடியும், இருளோடு போராடினால்தான் ஒரு புழு கூட வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். மனிதனே, அதுபோல் நீ வாழ்க்கை என்ற கணக்கில் போராடினால் மட்டுமே நீ வெற்றி என்பதையும் வரலாற்று சாதனை என்பதையும் நீ பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். வரலாற்றில் இன்றைய நிகழ்வு உங்கள் வரலாற்றை மாற்றும் நிகழ்வு, தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 12 1832 இந்த பூமியில் தோன்றிய தாமோதரம் பிள்ளை ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள் என்று. தாமோதரம் பிள்ளை ஐயா என்றவுடன் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது அவரினுடைய பழைய நூல்கள். அவர் எழுதிய பழைய நூல்கள் அனைத்துமே 11 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் எல்லாம் செல்லரித்து இந்த பூமியில் தமிழ்மொழி அழிந்து போகக்கூடிய இருந்த காலகட்டங்களில் காப்பாற்றி வைத்தவர் அவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சிறுபட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபட்டியில் வைரநாத பிள்ளை ஐயா அவர்களுக்கு தாமோதரம் பிள்ளை ஐயா மகனாக பிறந்தார். பண்டைய தமிழ் சங்கத்தினுடைய பல நூல்களையும் இவர்தான் காப்பாற்றி வைத்தார். அதன் மூலமாக நிறைய நூல்களை தேடி கண்டுபிடித்து அந்த நூல்களுக்கெல்லாம் பதிப்பு உரிமை பெற்று அவைகளை எல்லாம் மீட்டெடுத்து தமிழ் மொழியினுடைய தமிழ் தாயினுடைய உடம்பில் இருந்த அந்த சேலையில் பட்ட கரைகளை எல்லாம் துடைத்தெறிந்த ஒரு மாபெரும் தமிழ் வித்வான் இவர்கள். முதல் அச்சு பிரதியை வெளியிட்டவும் இவர். இவர் அச்சுத்துறையினுடைய முன்னோடியாக விளங்கக்கூடியவர் என்றும் நாம் இவரை சொல்லலாம். வைரநாத பிள்ளை, பெருந்தேவி அம்மையார் இருவருக்கும் மகனாக பிறந்தவர் இவர். தமிழ் இலக்கிய இலக்கணங்களை நன்கு கற்றும், அது மட்டுமல்லாமல் ஆங்கில மொழியையும் சிறப்பான முறையில் கற்ற யாழ்ப்பாண பேராசிரியராகவும் விளங்கியவர். யாழ்ப்பாணத்தில் ஆசிரியராகவும் இவர் பணியாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது பதிப்புத்துறையினுடைய முன்னோடியாக இருக்கின்றார் இவர். நீதிநெறி விளக்கம் போன்ற நூல்களை எல்லாம் இவர் தமிழ் மொழியில் அச்சிட்டு வெளியேற்றி இருக்கின்றார். வீரசொலியம், திருதாண்டக புராணம் என்று சொல்லக்கூடிய நூல், அது மட்டுமில்லாது இறையனார் கலவியல், இறையனாரினுடைய அகப்பொருள் தொடர்பான நூல்கள், அதற்கு அடுத்து கழித்தொகை போன்ற நூல்கள், தொல்காப்பியத்தின் எழுத்து சொல்லதிகாரம் பொருளதிகாரம் எல்லாம் அவைகளை எல்லாம் அப்படியே அச்சு பிரதிக்கு ஏற்றியவர் இவர். ஆசுகவி என்று விளங்கக்கூடிய இவர் மிகப்பெரிய நூல்களை எல்லாம் மட்டுமல்லாமல் பத்திரிகை துறையிலும் எழுத்துத்துறையிலும் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர். சென்னை ராஜஸ்தானி கல்லூரியில் தமிழ் பண்டிதராக இவர் பணியாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இவர் ராவ் பகதூர் என்ற விருதினை பெற்ற மதிப்பிற்குரியவர் ஐயா அவர்கள். இப்படி ஐயா அவர்களினுடைய செய்திகளும் அவரினுடைய செயல்பாடுகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவரினுடைய நூல்கள் அனைத்துமே வந்து பார்த்தோமேயானால் கட்டளை கலித்துறை விருத்தத்தில் எழுதப்பட்டதாக இவரினுடைய நூல்கள் அமைகின்றது. அது இல்லாமல் சைவ சித்தாந்த நூல்களை எல்லாம் நிறைய முறையிலும், நட்சத்திர மாலை போன்ற நூல்களையும், வச்சனந்தி கிடமாலை என்று சொல்லக்கூடிய நூல்களையும், விவசாய விரோதம் என்று சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம், காந்தமலர் என்ற இதழுக்காகவும் இவர் எழுதி பலமுறை வெளியிட்டு இருக்கின்றார். அன்பு நண்பர்களே, இப்படி பலவிதமான திறமைகளையும் தன்னுள் வைத்து கொண்டு இருந்த மதிப்பிற்குரிய தாமோதரம் பிள்ளை ஐயா அவர்கள் 1991 1 ஜனவரி அன்று கிட்டத்தட்ட 68-69 வயதில் இயற்கை எய்தினார். இவருடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தமிழ் மொழியினுடைய பெருமையையும் தமிழனுடைய பெருமையையும் பறைச்சாற்ற செய்ய வேண்டும் என்று நினைத்த இவரினுடைய செயலை நாம் போற்றுவோம். அவரினுடைய வாழ்வில் நாமும் வெற்றி பெறுவோம். அன்பு நண்பர்களே, தொடர்ந்து வரலாற்றில் இன்று நிகழ்வை பாருங்கள், நாமும் வரலாற்றில் இடம் பிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.